அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேறு வேறு மொழிகள் பேசும் இரண்டு இந்தியர்கள் சந்தித்துக் கொண்டார் ஆங்கிலத்தில் உரையாடுவதற்கு பதிலாக இந்தியில் உரையாட வேண்டும் எனும் கருத்தை முன்வைத்தார் இதனையடுத்து இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் தமிழங்கு எனும் தலைப்பில் தலைவிரி கோலமாக ஒரு பெண்ணின் ஓவியத்தை வெளியிட்டார் அத்தோடு தமிழே இந்தியர்களின் தொடர்பு மொழியாக இருக்க வேண்டும் என பேட்டியளித்தார் இந்த ஓவியம் பெரும் சர்ச்சையானது தாய் என்பவள் அழகானவள் தமிழ் தாயும் தாய்க்கு நிகரே அப்படி இருக்கும்போது போல அலங்கோலமாக ஒரு ஓவியத்தை ஏஆர் ரஹ்மான் வெளியிடலாமா என பலரும் கேள்வி எழுப்பினர் இந்த நிலையில்தான் தமிழகத்தைச் சேர்ந்த தேவசகாயம் பிள்ளைக்கு இத்தாலியின் வாடிகன் நகரில் புனித பட்டம் வழங்கப்பட்டது அது ஒரு மதம் சார்ந்த நிகழ்வு அங்கு தமிழ் தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது இதனை வரவேற்ற தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏ ஆர் ரஹ்மான் வெளியிட்ட தமிழடங்கு ஓவியத்தை பதிவிட்டதுடன் தமிழடங்கை என குறிப்பிட்டிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மு க ஸ்டாலின் வெளியிட்ட தமிழடங்கு ஓவியத்திற்கு எதிராக புதிதாக தமிழ் தாய் ஓவியம் ஒன்றை வெளியிட்டதுடன் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழடங்கை எனவும் குறிப்பிட்டிருந்தார் இது சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை கிளப்பியது ஏராளமானோர் அண்ணாமலை வெளியிட்ட தமிழ்தாயின் ஓவியத்தை தங்களது பக்கத்தில் பகிர்ந்தனர் இதற்கிடையில் அண்ணாமலை வெளியிட்ட ஓவியத்தில் சுட்டிக்காட்டிய தமிழக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தமிழனங்கை போற்றுகிறோம் என்ற போர்வையில் தமிழ் எழுத்துக்களுடன் சாவையும் இணைத்து படம் போடும் உங்களின் கூப்பிய கரங்களுக்குள் மறைத்து வைத்திருக்கும் கூர்வாய் தன் உண்மை முகத்தை காட்டிவிட்டது இதைத்தான் தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் என வள்ளுவர் அடையாளம் காட்டி போனார் என கட்டுமையாக விமர்சித்திருந்தார் இதற்கு உடனடியாக ட்விட்டரில் பதிலளித்துள்ள அண்ணாமலை தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சர் நாங்கள் வெளியிட்ட தமிழ் அன்னையின் படத்தில் உள்ள ச என்ற எழுத்தை கண்டெடுத்து விமர்சித்ததாக அறிகிறேன் தமிழ் தமிழ் என்று முழக்கமிடும் தமிழக முதல்வரின் பெயரில் உள்ள முதல் எழுத்தை வைத்தமைக்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிப்பது வியப்பாக உள்ளது சாவே நீக்கி அதற்கு மாற்றி எடுத்து கண்டுபிடிக்க தமிழக அரசு உடனடியாக ஒரு குழு அமைக்க வேண்டும் அதுவரை ஸ்டாலின் என்ற பெயர் எவ்வாறு அழைக்கப்பட வேண்டும் என்று தொழில்துறை அமைச்சர் மக்களுக்கு அறிவுரைக்க வேண்டும் என்று பணி பன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என நக்கல் ஆக சும்மா இருந்த சங்கை ஊதி கடுத்தாம் ஆண்டு என்ற கதையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சிக்கலில் தள்ளி இருக்கிறார் திமுக அமைச்சர் தங்கம் தென்னரசு சீட்டா குஞ்சுகள் தங்கள் தலைவர் திருமாவளவன் பிறந்த நாளை கொண்டாடும் போது ஆகஸ்ட் பதினேழு என்பதற்கு பதிலாக ஆகத்து பதினேழு என்றுதான் குறிப்பிடுவது வழக்கம் எனவே கூட்டணி கட்சியினரை பின்பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தனது பெயரை மு க என மாற்றிக்கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நன்றி